சென்னை பல்கலைக்கழகத்தில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் மாணவர்களுக்கு ஒரு பயிலரங்கம் நடந்துகிட்ருக்குது. இப்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லா மொபைல் ஃபோன்லேயும் இன்டர்நெட் இருக்குது. அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் வந்து உலகத்தில் உள்ள எந்த நபர் வேணாலும் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். அப்போ அவங்க வந்து உங்களை உங்களுடைய ஏமாற்றி உங்கள்கிட்ட பேங்கில் இருக்கிற பணத்தை திருடுறதுக்காக எந்த விதமான ஒரு நாடகத்தையும் அவங்க ஆடுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் உங்கள் வங்கி கணக்கில் வந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் ஏற்றுறதுனால நீங்கள் ஏற்றுமதி பண்ணனால உங்கள் வங்கிக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மும்பையிலேருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுங்க, நீங்கள் நேராக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பிறகு உங்கள் பேங்க் நம்பர்லாம் கொடுங்க, நீங்கள் வர வேண்டியதில் பரவாயில்ல, நாங்கள் கையில் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கி பாஸ்வேர்டு வாங்கிட்டு பேங்கில் உள்ள பணத்தை தேடி போயிடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இபி அங்கே வந்து இபி ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறனால நீங்கள் ஆதார் கார்டு இணைக்கலை, எனவே இன்றைக்கி 10:30 உங்களுடைய இபி கனெக்ஷனை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு மெசேஜ் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு லிங்க் கொடுத்து ஒரு 10 ரூபா கட்டினா போதுங்க, இன்றைக்கி நான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கொடுத்துட்றோன்ற மாதிரி பேசி இவர் வந்து 10 ரூபா கட்டுவார். ஆனால் கட்டும்போது வங்கியினுடைய எல்லா டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்டு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், வங்கியில் மீதி இருக்கிற பணத்தை எடுத்துருவாங்க. அதே மாதிரி திருமணம் மோசடி, பாஸ் மோசடி, அதாவது உங்கள் உயரதிகாரி பேசுகிற மாதிரி ஒரு ஃபோன்லேருந்து பேசி அதில் டிபி அந்த உயரதிகாரி படத்தை போட்டுட்டு நான் கலெக்டரு நான் டிஜிபி அப்படிங்கிற முறையில் பேசி நான் வந்து ஒரு கிஃப்ட் கூப்பன் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 5 லட்சம் ரூபா மோசடி பண்ணுற மாதிரியும் ஒரு டைப் இருக்குது. இது எந்த வங்கியும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையோ பாஸ்வேர்டையோ ஓடிபியோ கேட்க மாட்டார்கள். இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், பெரும்பாலும் இந்த மோசடியிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம், நமது பணம் ஏமாறதை நம்ம நிறுத்தி கொள்ளலாம். ஏன்னா நம்மளை ஏமாத்துறவங்க வெளிநாட்டில் கூட இருப்பாங்க, ரொம்ப தூரத்தில்கூட இருப்பாங்க. நம்ம பணம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போன உடனே வேறு அக்கௌண்ட்டுக்கு போய் வெளிநாட்டுக்கே போயிடும். ஒருவேளை ஏமாற்றப்பட்டால் 1930 இந்த நம்பர் ஞாபகம் இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் காவல் உதவி, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுருக்கிறாங்க காவல் உதவி, இதை நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைபர் குற்றத்தில் போய் டச் பண்ணிட்டீங்கனாலே அந்த பணத்தை உங்கள் பணம் இன்னொரு வங்கிக்கு போகாமலேயே தடுத்து நிறுத்தப்படும். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட உங்களுடைய பணம் திருடப்படுவது நிறுத்தி வைக்கப்படும். மாண்புமிகு பிரதம மந்திரியுடைய வருகையின் போது குளறுபடி நடந்ததாக எந்த விதமான தகவலும் இல்லை, நல்ல முறையில் நடந்தது, அது சம்மந்தமாக எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நமது காவல்துறை பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்களும், அது பாதுகாப்பு உபகரணங்கள் உட்பட அது எது என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு கிரிட்டிக்கலாக அதாவது அதை வந்து ஆடிட் பண்ணி அதில் சில உபகரணங்கள் கால டைம் ஆகி போச்சுன்னா அதை மாற்றி அடுத்த உபகரணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு பழக்கம் வந்து அது 100 வருஷத்துக்கு மேலதாகவே இருக்குது. அதை தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு தான் இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் உபகரணங்கள், நல்ல தரமான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்போ கூட 2 செட்டு வந்து இப்போ அந்தமானில் வந்து போயிருக்கிறாங்க நம்ம அதிகாரிகள், இன்க்ளூடிங் மோப்ப நாய்களோட சேர்த்து அங்கே இருக்கிறாங்க. அவங்க இப்போ விமானத்தில் வர்றதுக்காக இருக்கிறாங்க, திரு வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம கேரளாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி 2 மாநிலங்களுக்கே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் எந்த குறைபாடுமே இல்லை. ஆனால் பழசை மாற்றுறது புதுசு வாங்குறதெல்லாம் வழக்கமாக ஒரு ஆண்டு செய்கிறது. அப்படி யாருமே சொல்லல, பழைய டெக்னாலஜிலாம் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். அதுதான் மற்ற மாநிலங்கள் நம்மள்ட்ட கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா பழைய டெக்னாலஜிலாம் வாங்க மாட்டாங்க, ரொம்ப நவீனமான ரொம்ப நல்லதாக நம்மகிட்ட வச்சுருக்குறோம். ஆனால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக கூட நம்மகிட்ட இருக்குது. என்ன சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 2 மடங்கு நம்மகிட்ட இருக்குது. அதில் எது நம்ம வச்சுருக்கணும் எதை நம்ம களையணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி ஒரு எஸ்ஓபி இருக்குது, அந்த எஸ்ஓபி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இல்லை இல்லை, எஸ்பிஜியில் இருந்து அந்த மாதிரி எந்த விதமான கம்யூனிகேஷன் இல்லை.
ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்கறத ஓரல அவங்க சொல்றாங்க இல்ல அது ஏற்கனவே நிறைய வழக்குகள் எண்ணெய் கூட இருக்குது தமிழ்நாட்டுல உள்ள வழக்குகள் 15 வழக்குகள் ஏற்கனவே எண்ணெய் கூட இருக்குது அது சம்பந்தமான சில டிஸ்கஷன்ஸ் எதுக்குனா உதவி செய்யிறதுக்கு தகவல் பரிமாறிப்பு செய்யிறதுக்கு அவங்க அதிகாரிகள் எல்லாமே வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம காவல் துறை தரப்புல இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டீல் பண்ணக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அது வழக்கமா நடக்கக்கூடியது தான் அவர் வந்திருந்தார் ஓகே थैंक यू थैंक यू அதிகமா குற்றச்ச ஈடுபட்டிருக்காங்க வெளிநாட்டில் நம்மூர்ல இருக்கிறவங்களும் அதை செய்வாங்க அது யாரும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலையும் இந்த குற்றம் செய்யறவங்க இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க வெளி மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அது நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களை பயன்படுத்தி கூட அதாவது ஒரு பாவம் அப்ராணி ஒரு பள்ளிக்கூட மாணவன் ஒரு கல்லூரி மாணவன் வேலையில் பட்டதாரியுடைய மொபைல் ஃபோனையும் அக்கௌண்ட்டையும் பயன்படுத்தி கூட இந்த வெளி நாட்டுகளில் இருந்து குற்றவாளிகள் குற்றம் செஞ்சுருவாங்க சைபர் குற்றங்கள் எனவே இளைஞர்கள் பட்டதாரிகள் வேலையில்லாதவங்கெல்லாம் இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனையும் உங்கள் அடையாள அட்டையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் பயன்படுத்தி சைபர் குற்றங்கள் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் போய் சேர்ந்துடாதீங்க ஏன்னா வெளியில் உள்ள நாட்டில் உள்ளவங்கள பிடிக்க முடியாது ஈஸியாக உங்களை ஈஸியாக பிடிச்சிருவாங்க காவல்துறை அது அதிகமாக நடந்ததுலாம் சொல்ல முடியாது வெளி மாநிலத்துலேருந்து நிறைய பேர் தங்குறாங்க வேலை செய்கிறாங்க நல்லா தான் போயிட்டுருக்குறாங்க அதில் ஒரு சராசரி ஒரு சிலர் வந்து குற்றங்கள் ஈடுபடலாம் அவங்களுக்குள்ளே குற்றங்கள் பண்ணுறாங்க அது இயற்கையாக நடக்கிறது தான் அதனால நம்ம அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒன்றும் வர சொல்ல முடியாது அவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க போகிறாங்க அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல அப்படி அவங்க மேலே ஏதாவது புகார் வரும்போது நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கணும்